தமிழர்களுடைய நிலப்பரப்பில பெரும்பாலான பகுதி ராணுவம் ஆக்கிரமிச்சிருக்குது. கிட்டத்தட்ட இங்கே 170 ஏக்கர், அதே போன்று பட்டுபாவலே 600க்கும் மேற்பட்ட ஏக்கர். இப்படி பல இடங்களை இந்த இன அழிப்பு ராணுவம் எங்கட தமிழ் மக்கள் நிலங்களை ஆக்கிரமிச்சு வைப்பதால் எங்கட மக்கள் அன்றாட சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வீதிகளிலே அகதிகளாக இருக்கிறார்கள். இதை சர்வதேசம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்க இன அழிப்பு முடியவில்லை, இங்க மற்ற வடிவத்தில் இன அழிப்பு தொடங்கி இருக்கு. எமது மக்களுடைய நிலங்களை பறித்து அகதியாக்கி அவர்களுடைய பொருளாதாரத்தை அழிச்சு அடுத்த வகையான நில அழிப்பு இங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலம் இந்த மக்களுக்கு வேண்டும். அந்த மக்கள் கேட்கிறார்கள், தங்களுடைய காணியை தான் கேட்கிறார்கள், வேறு ஒன்றையும் கேட்கல. ராணுவத்துக்கு தென்னிலங்கையில தாராளமான இடம் இருக்கட்டும், போய் அங்க இருக்கட்டும், எங்கட மக்களின் காணிகளை எங்களுக்கு கொடுக்கட்டும். நாங்கள் இவ்வளவு காலமும் இந்த காணிய இன்றைக்கு விடுவார்கள் நாளைக்கு விடுவார்கள், எல்லா அரசியல்வாதிகளும் எங்களை பேக்காட்டி அந்த இன்றைக்கு கொஞ்ச நாளைக்கு அங்க போங்கோ இங்க போங்கோ எல்லா இடமும் நாங்கள் அலைந்தோம். ஆனால் இன்று நாங்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். இனிவரும் அடுத்த வாரமோ இல்ல நாளையோ நாளை இன்றைக்கோ நாங்கள் எல்லா மக்களும் ஒன்று திரண்டு இந்த இடத்துல நாங்கள் ஒரு காணிக்கான ஒரு தீர்வு எங்களுக்கு தருவார்கள் என கேட்டு நாங்கள் அடுத்த வாரம் இல்ல இந்த கிழமையோ நாங்கள் தொடர்ந்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்றதுக்கு இந்த கேப்பாபிலவாள் மக்கள் உறுதி எடுத்துக் கொள்கிறார்கள் என்று வடக்கு கிழக்கிலிருந்து